புல்வாமா தாக்குதல் நடத்திய மோடி என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டதால் பரப்புரை கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதேபோல் டிடிவி தினகரன் பரப்புரையின் போது அமமுகவினர் மது அருந்திவிட்டு நடனமாடியது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. தேர்தல் பரப்புரைகளின் போது நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இந்த தொகுப்பில் விரிவாக காணலாம். கோவை கணபதி பகுதியில் பாஜக வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பேசிய அவர், புல்வாமா தாக்குதலை தைரியமாக நடத்தியவர் மோடி என்றார். புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி என்று கூறுவதற்கு பதிலாக புல்வாமா தாக்குதலையே நடத்தியவர் மோடி என்றதால் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் நம்ம நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தால் பாத்தீங்களா, புல்வாமா தாக்குதலை நடத்தி ஒரு தைரியம் மிக்க ஒரு பிரதமராக இந்த உலகுக்கு சென்னை பூந்தவல்லியில் நடைபெற்ற டிடிவி தினகரன் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அமமுக கட்சியினர் மது அருந்தி நடனமாடியது பொதுமக்களை முகம் சுழிக்க வைத்தது. அக்கட்சியினர் பலர் வாகனத்தை மறித்ததால் சுமார் 2 கிலோமீட்டர் வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தோரணங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி இடம் பெறாததால் அக்கட்சியினர் திமுகவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் திமுக ஒன்றிய செயலாளரான தாமரை செல்வன் பாமகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ராகுல்காந்தியின் கொள்ளுத்தாத்தா, பாட்டி மற்றும் அவரது அப்பா அம்மாவால் 60 ஆண்டுகள் செய்ய முடியாததையா ராகுல் செய்துவிடப் போகிறார் என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அதிமுக வேட்பாளர் தம்பிதுரைக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட அவர், 60 ஆண்டுகளாக ஒழிக்காத வறுமையை காங்கிரஸ் இனி எப்படி ஒழிக்கும் என கேள்வி எழுப்பினார். இப்பொழுது சொல்லுகிறார் ராகுல் காந்தி வறுமையை ஒழிக்க போறோம்னு சொல்லி, வறுமையை ஒழிக்கிறேன்னு சொல்லி கொள்ளுத்தாத்தா அதன் பிறகு பாட்டி இந்திரா அம்மையார் அவங்க என்ன சொன்னாங்க இறாடிகேஷன் ஆஃப் பவர்ட்டி வறுமையை ஒழிச்சே போடுவோம்னாங்க அப்புறம் அதன் பிறகு அப்பா அப்புறம் அம்மா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு வாக்களித்தால் நாடு சுடுகாடு ஆகிவிடும் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி விமர்சித்தார். தூத்துக்குடி கோவில்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர், மதத்தின் பெயரால் பிரிவினையை ஏற்படுத்த பாஜக முயல்வதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகளுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுடைய சுய உதவி குழுக்கள் பெண்களுக்காக உருவான சுய உதவி குழுக்கள் செயல்படவில்லை, இந்த நிலையிலே இவர்களுக்கு வாக்களித்தால் நாடு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அதிமுக பாமக கூட்டணி தேர்தல் பரப்புரையின் பொழுது பிரியாணி வாங்குவதற்கு தொண்டர்கள் முண்டி அடித்து மோதிக்கொண்டனர். பாலக்கரை சந்திப்பில் நின்றிருந்த டாடா ஏஸ் வாகனம் ஒன்றில் பிரியாணி பொட்டலங்கள் இருப்பதாக தகவல் பரவியது. இதனையடுத்து தொண்டர்கள் வாகனத்தின் மீது ஏறி பிரியாணி பொட்டலங்களை எடுக்க தொடங்கினர். இதையடுத்து வாகனம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் பொழுது தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். மானாமதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை April 2 வெளியிடப்படும் என்றார். காமராஜரோடு காங்கிரஸ் போய்விட்டதாக கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை பேசினார். மணப்பாறையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், இலங்கை தமிழ் மக்களின் இரத்தக்கரை வடிந்த சின்னம் கை சின்னம் என காங்கிரஸை சாடினார். திமுக
ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சி என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஆர் ராசா, தயாநிதி மாறன் மற்றும் கார்த்தி சிதம்பரத்திற்கு திமுக கூட்டணியில் சீட் வழங்கியிருப்பதாக விமர்சித்தார். நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் திருச்சியை தொழில்துறைக்கான மையமாக கொண்டு வருவேன் என தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் திருச்சி தொகுதி வேட்பாளருமான திருநாவுக்கரசர் தெரிவித்தார். திருச்சியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், நடக்காததை சொல்லி தான் மக்களை ஏமாற்ற மாட்டேன் என்றார். ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தானில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், திமுக கூட்டணியில் வைகோ இருப்பதாலேயே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்றார். பாஜக மிஸ்டு காலில் நிற்கும் கட்சி என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கனிமொழியை ஆதரித்து கி வீரமணி பேசினார். பிரதமர் மோடிக்கு மண்வெளி கை கொடுக்காததை அடுத்து விண்வெளியை அவர் நம்பியுள்ளதாக கூறினார். மண்வெளியை கை கொடுக்காது என்று தெரிந்தவுடனே இப்ப விண்வெளியை நம்பலாம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு மோடியினுடைய நிலைமை வந்திருக்கிறது சொன்னால் தோல்வி அச்சம் அவர்களை உலுக்குகிறது என்பதற்கு அடையாளம். சக்தி வாய்ந்த நாடாக இந்தியாவை மாற்றியவர் மோடி என அமைச்சர் கே பாண்டியராஜன் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை திருவேற்காட்டில் அதிமுக தேர்தல் பணிமனை திறப்பு விழாவில் பேசிய அவர், தேசத்தின் பாதுகாப்புக்காக மீண்டும் மோடி ஆட்சி அமைய வேண்டும் என்றார். மோடிக்கு இன்னொரு முறை வாய்ப்பளித்தால் நாட்டையே 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொண்டு சென்று விடுவார் என நடிகர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். சேலம் கண்ணங்குறிச்சியில் திமுக வேட்பாளர் எஸ் ஆர் பார்த்திபனை ஆதரித்து பரப்புரை செய்த அவர், மோடியை அகற்றினால் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் ஓடிவிடுவார்கள் என்றார். இதே போன்று தமிழகம் முழுவதும் அரசியல் தலைவர்கள் தீவிர பரப்புரை மேற்கொண்டனர்.